இப்ப ஆர் எஸ் எஸ் காரன் கூட சனாதன தர்மங்கிறான். அடே, சனாதன தர்மத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? நீ ஏண்டா அதை சனாதன தர்மங்கிற? எவனோ ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒரு மேடையில சாதாரணத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னான்னா உடனே நீயே உடனே சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிப்பியா? உடனே வலு, நானும் சனாதனி தான், நான் ஹிந்துன்னு சொல்றதுக்கு தான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் ஹிந்துன்னு. எந்த பிராமணனும் தன்னை ஹிந்துன்னு சொல்லிக்க மாட்டான் 80 வருஷத்துக்கு முன்னாடி. தெரியாதீங்க, நானும் பல கிராமங்களுக்கு போயிருக்கேன். அந்த கிராமத்தில் அக்ரஹாரத்தை பார்த்துக்கிட்டு இங்கெல்லாம் பிராமணங்க இருக்காங்கம்மா, வந்து துல்கங்க இருக்காங்கம்மா, இந்த தெருவில் காலனி ஆட்கள் இருக்காங்கம்மா. அவனுக்கு அவன் பேர் கூட கிடையாது, காலனி ஆட்கள். அவன்லாம் காலனி ஆளு அப்படிம்மா. எந்த காலனியில எவன் ஒட்டின்னு வந்தான்னு எனக்கு தெரியாது. காலனி ஆள்னா என்ன தெரியுமா? நம்ம ஊரில் இப்போ கூட இந்த ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்கிறமே, அவன் வாழைகிற தெரிந்தவெல்லாம் இவன் காலனி ஆட்கள்ன்றான். நீங்கள் ஏறான்னாக்கா ரெண்டு டெஃபினேஷன்கள்லாம் தமிழர்கள் இந்துக்கள்மா. இல்லை, மறுத்த ஒரே ஒரு கும்பல் பிராமணன் தான். இந்த பிராமணனை ஹிந்துன்னு சொல்ல வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு. அவன் எல்லாத்துலேயும் வேத தர்மம் வைதிகன், நான் வைதிகன்னா வைதிக தர்மம் நாங்கள் பின்பற்றுறதுன்னா சனாதன தர்மம்னா சனாதன தர்மம்னா இதில் ஒன்றுமே தெரியாட்டாலும் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தான். ஹிந்துன்னு சொன்னால் அவன் மற்றவங்களாம் தான் ஹிந்து, நான் ஹிந்து இல்லைம்மா. இதே இப்ப அவனையே நீ ஹிந்துன்னு சொல்ல வச்சிருக்கோம் நாங்க. இன்னைக்கு அந்த பிராமணனே தன்னை ஹிந்துன்னு சொல்லிக்கிறோம். ஹிந்து தான் நம்ம ரிலிஜியன், நம்ம தர்மம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம்.